ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் விதுரம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டார்கெட் தமிழ்நாடு கிராம பேங்க், அதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதில் ஒரு வேகன்சி அடிக்கிறோம். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ரீசனிங்கில் 40 out of 40 வாங்குறதுக்கு அந்த நம்ம செஷன் கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, அந்த 40 out of 40 வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாமுக்கு மெயினாக அப்ளை பண்ணோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 days தான் இருக்குது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க, எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபீஸ் கட்ட முடியலனா யார்கிட்டயாவது கேட்டு அரேஞ்ச் பண்ணியாவது கட்டிடுங்க, சரிங்களா? ஓகேவா, கட்டிடுங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரீசனிங்கில் செஷன் டே 10 வந்து போயிட்டுருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளோட தமிழ் விதுரம் டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து பார்த்தோன்னா டெய்லி வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா சிஏவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். தமிழ் விதுரம் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணவே நம்ம குரூப் வந்து கிடச்சிரும், சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம், சரியா? பாருங்கள், இன்றைக்கி செஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சாட்டர்டே சண்டே அப்படின்னா பசில்ஸ் வந்து மோஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பசில்ஸ் வந்துருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6% பேஸ்ட் பண்ணி வர பசில் கொடுத்துருக்கேன். அதுவும் 2 variables வச்சு கொடுத்துருக்கேன், சரிங்களா? புரியுதா? 6% இருப்பாங்க, அதுவே வந்து 2 variables இருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸி டு மாட்ரேட் அப்படின்னு இல்லாதமா மாட்ரேட் லெவலே, சரிங்களா? மாட்ரேட் ப்ரிலிம்ஸ் லெவலில் மாட்ரேட் பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸி லெவலில் பார்த்துட்டு போவோம், சரிங்களா? இதே மாடலில் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் இது வரைக்கும் நான் வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது மேலே இந்த மாடல் நீங்கள் வந்து கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டேங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம கிளியராக பார்த்துடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். 6% இருக்காங்க, ஏபிசிடிஎஃப் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் A to F இருக்காங்க, ஓகேங்களா? இதில் எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம். அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் இருக்காங்க, 8-story பில்டிங், சரிங்களா? வேக்கண்டோட, சரிங்களா? 6% ஆனால் என்னது, 8-story பில்டிங், 2 floors வந்து பார்த்தோன்னா நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜஸ் ஆஃப் தீஸ் பர்சன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 7, 11, 13, 16, 21, 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் 1 தான், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகேவா, அப்போ வந்து நமக்கு என்னது, 8 floors இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 8 floors வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 8 floors இருக்குது. பர்சன் ஏஜ் போட்டுக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டிக்கு பர்சன்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களோட ஏஜ் போட்டுக்கலாம், சரிங்களா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 possibility தாங்க, அதிகமாக எடுக்கவே கூடாது, சரிங்களா? 2 possibilityலே கண்டிப்பாக முடிக்க பார்க்கணும், சரிங்களா? ஆனால் 2 possibility கண்டிப்பாக எழுதி வைக்கணும், அது வந்து நமக்கு ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்து கை கொடுக்கும், சரிங்களா? அங்கே போயிட்டு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப தப்பாக போயிடும், சரிங்களா? டைமுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. டைமும் அந்த அக்யூரசி அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்தே நம்ம படிக்கிறோம், அப்படியே பார்த்தோம்னா அப்படியே அப்ளை பண்ணுறோம், சரிங்களா? 11 years old person லீவ்ஸ் 3 floors எபோ ஏஸ் ஃப்ளோர். ஏவோட ஃப்ளோருக்கு 3 floor எபோவில் வந்து பார்த்தோம்னா 11 year இருப்பான். அப்போ வந்து ஏவுக்கும் அந்த 11க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்ஸ் இருப்பாங்க பிட்வீனில், சார் எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கும் பிட்வீனில், 2 floors இருக்கும், அதுதான் மீனிங், சரிங்களா? இங்கே பாருங்கள், 11 years old person லீவ்ஸ் ஆன் 3 floors எபோ ஏஸ் ஃப்ளோர் அப்படின்னா என்ன அர்த்தம், எபோ அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எபோ அப்படின்னா 2 floors வந்து பிட்வீனில் இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 floors பிலோ ஏஸ் ஃப்ளோர், ஏவோட ஃப்ளோருக்கு கீழே கண்டிப்பாக 3 floor ஆச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஏவோட ஃப்ளோருக்கு அட்லீஸ்ட் 3 floor இருக்கணும் அப்படின்னா 1, 2, 3 அப்போது ஒரு பாசிபிலிட்டி ஏவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி ஏவை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், 4 பேர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா 2% 11க்கும் யாருக்கும் பிட்வீனில் கண்டிப்பாக இருக்கணும், ஏவுக்கும் பிட்வீனில் இருக்கணும். அப்போ அந்த ஒரு பாசிபிலிட்டியில் 11 இங்கே வைக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டியில் 11 இங்கே வச்சிடலாம். படித்த உடனே இது எழுதுற மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படியே நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள், சரிங்களா? விச் இஸ் அட்ஜசன்ட் டு 1 of the vacant floor. இந்த ஏ வந்து பார்த்தோன்னா, இந்த ஏவோட ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா இந்த வேக்கண்ட் ஃப்ளோருக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருப்பானா, சரிங்களா? வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா ஏவுக்கு டாப்ல, ஏவுக்கு மேலேயோ இல்லைனா கீழேயோ இருக்கலாம், சரிங்களா? அந்த 5th floor இல்லை 3rd floor, இங்கே வந்து பார்த்தோன்னா 6th இல்லைனா 4th இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், யங்கஸ்ட் பர்சன் லீவ்ஸ் எபோ ஏ, யங்கஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோன்னா ஏவுக்கு மேலே தான் இருப்பானா, புரிஞ்சிச்சிங்களா? யங்கஸ்ட் பர்சன் வந்து ஏவுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான், ஓகேங்களா? பட் நாட் ஈவன் நம்பர் ஃப்ளோர், ஆனால் வந்து அவன் ஈவன் நம்பர் ஃப்ளோரில் இருக்க மாட்டானா, சரிங்களா? யங்கஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன நமக்கு சொல்லி தெரியும், 7 அப்படி சொல்லிட்டு தெரியும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 11 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 7 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த 7 எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஏவுக்கு எப்போனா இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், சரிங்களா?
அந்த 7 வந்து பார்த்தோம் அப்படினா நாம இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஏ வந்து ஆல்ரெடி 5th ல தான் இருக்கு. அப்ப 11 இந்த 7 ல மட்டும் தான் யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த 7-ஐ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். 7 இயர்ஸ் இருக்க பர்சன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் சரிங்களா. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரெண்டு பாசிபிலிட்டில அப்படியே எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் ஆர் மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ் மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் வேக்கண்ட் ஃப்ளோர்ஸ் வேக்கண்ட் ஃப்ளோர்ஸ்க்கு பிட்வீன்ல மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குமா. இது வந்து சூப்பராக இருக்குது சரிங்களா. இப்போ ஏவுக்கு அட்ஜஸ்டன்ட் தான் வேக்கண்ட் வருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்க, 5th ஃப்ளோரில் நம்ம ஆல்ரெடி யாரை போட்டோம், 7-ஐ போட்டோம். அப்போ அட்ஜஸ்டன்ட்னா கீழே தான் யார் வருவான், கண்டிப்பாக இந்த வேக்கண்ட் வரும் சரிங்களா. வேக்கண்ட் வருவான் மோர் தென் 3% 1, 2, 3, 4. அப்போ மோர் தென் 3%னா இன்னொரு வேக்கண்ட் எங்கே வருவான், இங்கே தானே வருவான் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்னொரு வேக்கண்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்தாகணும் சரிங்களா. புரிஞ்சிச்சா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அட்ஜஸ்டன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வேக்கண்ட்டை, 1, 2, 3 இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா 11 வந்துருச்சு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, மோர் தென் 3 வராது. அப்போது ஒரே பாசிபிலிட்டி எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேக்கண்ட்டை இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1, 2 இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 மோர் தென் 3, 4 வச்சுட்டோம், இங்கே ஒரு வேக்கண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். முடிஞ்சா வேக்கண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21 இயர்ஸ் ஓல்டு பர்சன் லீவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் எபோ டிஸ் ஃப்ளோர். 21 வந்து பார்த்தோன்னா 3 ஃப்ளோர்ஸ் எபோ டி, அப்போ டிக்கும் 21-க்கும் பிட்வீனில் 2 ஃப்ளோர்ஸ் இருக்கும், அதுதான் மேட்டர் சரிங்களா. டிக்கும் 21-க்கும் பிட்வீனில் எவ்வளோ இருக்கும், 2 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும், 21 மேலே இருக்கும், டி வந்து பார்த்தோன்னா கீழே இருக்க ஃப்ளோர்ஸில் இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. 21 இயர்ஸ் ஓல்டு பர்சன் லீவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் எபோ டிஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போது அப்போ பாருங்க, டியை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், டியை எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1-ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 21 7-ல வந்துருவானா. இப்போது 2-ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கே 7-ல வரணும், 7 ஆல்ரெடி 7 வந்துருச்சு, இங்கே வேக்கண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரே பாசிபிலிட்டி டியை ஃபிக்ஸ் பண்ண 1-ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், 21-ஐ இங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே போகிறோம், இங்கே ஆல்ரெடி 11 7 வேக்கண்ட் வந்துருச்சு, இங்கே ஏ மட்டும் ஃப்ரீயாக இருக்குது சரிங்களா. 2 வந்து இருக்கணும் கண்டிப்பாக, 2 வந்து பிட்வீனில் இருக்கணும், 2 ஃப்ளோர்ஸு. அப்போ டி இங்கே மட்டும் தான் வைக்க முடியும், ஆனால் கீழே வேக்கண்ட் வந்துருச்சு, இங்கே 21. முடிஞ்சிங்களா, இது வரைக்கும் படித்தது அப்படியே எழுதிட்டோம் ஓகேவா. எப்ஸ் ஃப்ளோர் இஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ த ஃப்ளோர் ஆன் எல்டஸ்ட் பர்சன். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஏஜ் உள்ளே கொடுத்துருக்கான், இந்த ஃப்ளோர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த பசில் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும், நம்ம இது வரைக்கும் போட்டது கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம், அதுதான் ஃப்ளோரில் இருக்க ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஃப்ளோர் இந்த ஃப்ளாட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஒழிஞ்சிருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து பெரிய ஆள்னு சொல்லிக்கலாம், அடிச்சு சொல்லிக்கலாம், நான் ஈஸியாக போட்டுருவேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், எப்ஸ் ஃப்ளோர் இஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ த ஃப்ளோர் ஆன் எல்டஸ்ட் பர்சன். இந்த எல்டஸ்ட் பர்சனுக்கு பார்த்தோன்னா 2 ஃப்ளோர்ஸ் எபோவில் வந்து எஃப் இருப்போம். அப்போ அந்த எஃப்க்கும் எல்டஸ்ட் பர்சன் என்னது 23, இவனுக்கும் பிட்வீனில் ஒரு ஃப்ளோர் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. எபோ 2 ஃப்ளோர் எபோ அப்படின்னா பிட்வீனில் ஒருத்தன் இருப்பான் அதுதான், ஆனால் வந்து எஃப் வந்து மேலே இருப்பான், 23 வந்து கீழே இருப்பான் சரி ஓகேங்களா. இப்போ பார்த்துக்கோங்க, 23-ஐ ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எங்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃப்ளோர் தான் சொல்லியிருக்கான், இங்கே வேக்கண்ட் சேர்ந்தது 2 ஃப்ளோர் தான். அப்போ இங்கே யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, 23-ஐ வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது சரிங்களா. வேறு எங்கேயாவது 23 ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இந்த இடத்துல 23 ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே 23 ஃபிக்ஸ் பண்ணாலும் எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாசிபிலிட்டி இங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு சரிங்களா. புரிஞ்சா, இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிடுச்சா தெளிவாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான் நமக்கு. இங்கே பாருங்கள், எஃப் ஃப்ளோர் இஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ த ஃப்ளோர் ஆன் எல்டஸ்ட் பர்சன். எல்டஸ்ட் பர்சனுக்கு 2 ஃப்ளோர் எபோவில் யார் இருக்கணுமா, கண்டிப்பாக எஃப் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே எஃப் வைக்க முடியுமா, இங்கே 23 வைக்க முடியுமா, ஆல்ரெடி 7 வந்துருச்சு இங்கே வைக்க முடியும். இங்கே 23 வைக்க முடியுமா, வைக்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வந்து 23 வச்சுனா எஃப் எங்கே வைக்க முடியும், வைக்க முடியும், வைக்கவே முடியாது. புரிஞ்சிச்சா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இப்போ டிக்கு பதிலாக நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம், 23 ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே எஃப் போடலாமா. புரிஞ்சிச்சா, இங்கே எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி 21 வந்துருச்சு, வேறு எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, டியில் மட்டும்தான் 23 வைக்க முடியும் சரிங்களா. எப்போ இங்கே யாரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இ லீவ்ஸ் இமிடியட்லி எபோ பி, இ வந்து பார்த்தோன்னா இமிடியட்லி எபோ பியாக இருக்கணும். அப்போ இந்த இடம் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, இ லீவ்ஸ் இமிடியட்லி எபோ பி. முடிஞ்சா, 16 இயர் ஓல்டு பர்சன் லீவ்ஸ் எபோ சி. 16 இயர் ஓல்டு பர்சன் வந்து பார்த்தோன்னா சிக்கு எபோவில் இருப்பானா, அப்போது சியை இங்கே போட்டுக்கலாம், 16 இயர் ஓல்டு பர்சன் இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது, என்ன இருக்குது அதை மட்டும் பாருங்கள், 7 11 போட்டோம், 13 மட்டும் நம்ம இன்னும் போடாமல் இருக்கோம் சரிங்களா. 13-ஐ போட்டால் முடிஞ்சு, பசில் சால்வ். புரிஞ்சியா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
கிளியராக நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாங்க. எதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் போட்டுடலாம். இதுதான் மேட்ருங்க. பாருங்கள், 11 இயர் ஓல்டு பர்சன் லிவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் எபோவ் ஏஸ் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்தான். அப்போவே வந்து அதை என்ன பண்ணிடணும், ஏவுக்கும் 11க்கும் பிட்வீனில் 2 ஃப்ளோர்ஸ் இருக்கணும். 11 வந்து மேலே இருக்கணும், இங்கே வந்து 2 ஃப்ளோர்ஸ் பிட்வீனில் இருக்கணும், இங்கே வந்து பார்த்தோன்னா ஏ இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவோம். ஆனால் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இது காமனாக எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அடுத்த லைன் பாருங்கள், தேர் ஆர் அட்லீஸ்ட் 3% பிலோ ஏஸ் ஃப்ளோர், 3 பேராவது ஏவுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், இன்னொன்றில் 1, 2, 3, 4 எடுக்கிறோம். சரிங்களா, புரிஞ்சா? 4 எடுத்தனா ஏவு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 11 வந்து டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு மேலே எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா, அவ்வளோதான், இதிலே ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்ன க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். ஹவு மெனி பர்சன்ஸ் லிவ் எபோ சி, சிக்கு மேலே எவ்வளோ பர்சன்ஸ், இதை பாருங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். எவ்வளோ ஃப்ளோர்ஸ்னு கேட்கல, எவ்வளோ பர்சன்ஸ். இதில் நம்ம கண்டிப்பாக மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டு போயிடும். அது ஆப்ஷனில் வச்சிருப்பாங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது, 5 வச்சிருப்பான். ஆனால் நமக்கு பர்சன் கேட்குறாங்க, அப்போ 4% தான் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ லீவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ எஃப்ஸ் ஃப்ளோர், எஃப்க்கு எபோவில் 2 ஃப்ளோரில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எஃப்க்கு மேலே 2 ஃப்ளோரில் யார், செகண்ட் ஃப்ளோரில் யார் இருப்பாங்க, வேக்கண்ட் தான் இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன வந்து, நோ ஒன் ஆஸ் த ஃப்ளோர் இஸ் வேக்கண்ட், அதில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஃப்ளோர் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் டஸ் நாட் லிவ் பிட்வீன், சரிங்களா, த யங்கஸ்ட் அண்ட் எல்டஸ்ட் பர்சன், எல்டஸ்ட் பர்சனுக்கும் யங்கஸ்ட் பர்சனுக்கும் பிட்வீன் இல்லை, இவங்கள யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிஎஃப்இன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிஎஃப் ரெண்டுமே வந்து பார்க்க, சிஎஃப்இ ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோம்னா 23 இங்கே இருக்குது, 7 வந்து இங்கே இருக்குது, சிஎஃப் பிட்வீனில் வந்துருச்சு, இ மட்டும்தான் தனியாக இருக்குது. புரியுதா? அப்போ யார் வரமாட்டாங்க, இ மட்டும் வரமாட்டான். அப்போது என்ன, அது ஒன்லி 3. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? Difference in the ஏஜ் ஆஃப் இ அண்ட் த பர்சன், டிஃப்ரென்ஸ் இந்த ஏஜ் ஆஃப் இ அண்ட் த பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் 4th ஃப்ளோர், இயும் அந்த 4th ஃப்ளோரில் இருக்கவனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்கும் 4th ஃப்ளோருக்கும், சரிங்களா, இ வந்து பார்த்தோன்னா 11, 4th ஃப்ளோரில் இருக்கும் பார்த்தோன்னா 6, அப்போ மைனஸ் பண்ணால் 5, அதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இது புரியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே கமெண்ட் பண்ணிடுங்க, நாளைக்கு நான் எடுக்க போகிற பசில் வந்து பார்த்தோன்னா இன்னும் கிளியராக, சரிங்களா, இதை விட கண்டிப்பாக மாடரேட்டாக வச்சு அதை சூப்பராக இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற அளவுக்கு எடுத்துடுறேன். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் அதே மாடலுங்க. சரிங்களா, அதே மாடல் ப்ரிலிம்ஸில் இன்னும் ரொம்ப ஈஸியாக கேட்டால் எப்படி கேட்பானோ அதுதான் இது. சரிங்களா, உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துருவோம். சரிங்களா, 1 பை 1 நமக்கு வந்துகிட்டே இருக்கும், மெயின்ஸ் லெவல் ப்ரிலிம்ஸ் லெவல் எல்லாமே உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ ரீசனிங்களா அது எங்கிட்டேருந்து எல்லாமே நான் கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரிங்களா, அது யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கடமை, உங்களோட விருப்பம் என்னன்னாலும். சரிங்களா, ஏபிசிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆன் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் 6-ஸ்டோரி பில்டிங் தாங்க. சரிங்களா, 6-ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு நல்லா பார்த்துக்கோங்க, 6-ஸ்டோரி பில்டிங் தான். அப்போ 6 ஃப்ளோர்ஸ் தான், அப்போ எழுதிக்கலாம் டக்குன்னு, 6, 5, 4, 3, 2, 1 சொல்லிட்டு எழுதிடலாம். ரெண்டு பாசிபிலிட்டி எடுத்துருக்கேனா, எடுத்துட்டோமா? ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்புறம் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், ஈச் ஆஃப் பர்சன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், அதுக்கு தான் இன்னொரு பாக்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா, 17, 22, 23, 28, 30, 33 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அந்த பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் 1, ஓகே, கரெக்டாக தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ டேரெக்டாக க்வெஸ்சன் போயிடலாம், சி இஸ் நாட் 22 இயர்ஸ் ஓல்டு, சி வந்து பார்த்தோன்னா 22 கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். சி வந்து பார்த்தோன்னா 22 இயர்ஸ் கிடையாது, அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப் இஸ் 3 பார்த்துக்கோங்க, எஃப் இஸ் 3rd youngest person அண்ட் லீவ்ஸ் 5th ஃப்ளோர், எப்போ வந்து 5th ஃப்ளோரில் தான் இருப்பானா. சரி ஓகேங்களா, எஃப் வந்து 5th ஃப்ளோரில் தான் இருப்பான், 3rd youngest person அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யங்கஸ்ட் பர்சன்னா என்ன, ஃபஸ்ட்டு சின்னவன்லேருந்து ஓகேங்களா, 1, 2, 3 3rd youngest person என்ன, அது 23 வந்து பார்த்தோன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 5th ஃப்ளோரில். சரிங்களா, அப்புறம் பாருங்கள், பி லிவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ டி, பி வந்து பார்த்தோன்னா 2 ஃப்ளோர்ஸ் எபோ டியாக இருப்பான், இருந்துட்டு போட்டோம். சரியா, அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு, அதை விட்டுருவோம். இ லிவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் பிலோ சி, இ வந்து பார்த்தோன்னா சிக்கு 3 ஃப்ளோர் பிலோவில் இருப்பானா, இ வந்து பார்த்தோன்னா சிக்கு 3 ஃப்ளோர் பிலோவில் இருப்பான், அப்போ 1, 2 இங்கே தான் இ வருவான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கோம். இப்போ இதெல்லாம் பாசிபிலிட்டி தூக்கலாம் பாருங்கள், சி இங்கே வச்சோம் அப்படின்னா 1, 2 இங்கே யார் வைக்கலாம், இயே வச்சிடலாம். சரிங்களா, இந்த சி வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன வரான்னு தெரியாது, 22 வரமாட்டோன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோன்னா சி இங்கே வைக்க முடியாது, ஏன்னா எஃப் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சி இங்கே வச்சோம் அப்படின்னா பிலோவில் வந்து இ எங்கே இருக்கணும், 2 ஃப்ளோர்ஸ் பிலோ, 2 பிட்வீனில் 2 வரணும், 3 ஃப்ளோர்ஸ் பிலோவில் இ இருக்கணும், 1, 2, 3 இ இங்கே தான். புரிஞ்சிச்சா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு, ரெண்டு பாசிபிலிட்டியும் எடுத்துட்டோம், இந்த இடத்துல தூக்கிட்டோமா. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது பாருங்கள், பி லிவ்ஸ் 2 ஃப்ளோர்ஸ் எபோ டி,
பி வந்து பார்த்தோன்னா டிக்கு டூ ஃப்ளோர்ஸ் எபோவ் இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பி வந்து டிக்கு டூ ஃப்ளோர்ஸ், டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பி இங்கே தான் வைக்கணும், வைக்க முடியாது, ஒரு ஃப்ளோர் பிட்வீனில் இருக்கணும். அப்போ பி இங்கே மட்டும்தான் வைக்க முடியும், இங்கே டியை வச்சிடலாம். புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், பியும் டியும் எங்கேயாவது வைக்க முடியுமா? எங்கேயுமே வைக்க முடியாது. ஆல்ரெடி சி வந்துருச்சு, எஃப் வந்துருச்சு, இ வந்துருச்சு, இங்கே பியை வச்சோம், இங்கே யாரை வச்சோம்? பியை வச்சோம்னா இங்கே டியை வைக்கணும், இங்கே வைக்கவே முடியாது. பி லீவ்ஸ் டூ ஃப்ளோர்ஸ், பி லீவ்ஸ் டூ ஃப்ளோர்ஸ் எபோ டி, சரிங்களா? இதை வந்து நம்ம அங்கே மாற்றி போட்டிருக்கோம். பி லீவ்ஸ் டூ ஃப்ளோர்ஸ் எபோ டி, டிக்கு டூ ஃப்ளோர்ஸ் எபோவில் இங்கே பி, சரிங்களா? இங்கே பி எங்கேயாவது வைக்க முடியுமா? எங்கேயுமே வைக்க முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி இந்த இடத்துல கேன்சல். அப்போ இது மட்டும் தான் கன்ஃபார்ம், ரிமைனிங் இருக்கிறது ஏ தான். இப்போ ஏஜை ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சு, சரிங்களா? இந்த அளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இதை கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். 30 இயர்ஸ் ஓல்டு லீவ்ஸ் பிலோ இ, சரிங்களா? 30 இயர்ஸ் ஓல்டு லீவ்ஸ் பிலோ இ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 30 இயர்ஸ் ஓல்டு இக்கு பிலோவில் தான் இருப்பான், இங்கே எங்கனாலும் இருப்பான், டீலையும் இருப்பான், ஏழையும் இருப்பான், ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் படிக்கலாம். ஏன்னா டக்குன்னு ஃபில் பண்ண போகக்கூடாது, சரிங்களா? அது வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், இக்கு பிலோவில் தான் 30 இயர் இருப்பான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் திரும்ப படிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, பர்சன் ஆன் செகண்ட் ஃப்ளோர் இஸ் நாட் யங்கஸ்ட், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா யங்கஸ்ட் பர்சன் கிடையாதான். இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவன் யங்கஸ்ட் பர்சன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பட் இஸ் 5 இயர்ஸ் யங்கர் தென் இ, 5 இயர்ஸ் யங்கர் தென் இ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான், சரிங்களா? இயை விட 5 இயர்ஸ் எங்கே இருப்பானா, சரிங்களா? இப்போ 5 இயர்ஸ் எங்கே இருப்பான் அப்படின்னா நமக்கு என்ன தான், அந்த 30 எங்கேயுமே போட முடியாது. ஏன்னா இக்கு கீழே டியில் கண்டிப்பாக எங்கேயுமே போட முடியாது. ஏன்னா நமக்கு இந்த கண்டிஷன் இங்கே தான் கொடுத்துருக்கான், அந்த பர்சன் செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் யார் இருக்கான்? டி இருக்கான். அப்போ எங்கே தான் டி 30 போட முடியும்? ஏவில் தான் 30 ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டிஎம் இஎம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ டிஇஎம் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரே பாசிபிலிட்டி என்னது, இவன் வந்து இவனோட 5 வருஷம் பெரியவனாக இருக்கும், இ வந்து டியை விட 5 வருஷம் பெரியவனாக இருக்கும். அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், 17 22, சரிங்களா? இப்போ 17 22 போனோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி 17 22 டைரெக்டாக நம்ம போய் உட்காரலாம், ஓகேங்களா? இப்போ 17 22 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு மேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி இஸ் நாட் 22 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், அதை நம்ம எழுதி வச்சிட்டோம், சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இ லீவ்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் எபோவ், ஓகே, 30 இயர்ஸ் ஓல்டு லீவ் கீழே போட்டோம், பர்சன்ஸ் ஆன் செகண்ட் ஃப்ளோர் நாட் யங்கஸ்ட் பர்சன், யங்கஸ்ட் பர்சன் கிடையாது அப்படின்றான். அப்போ என்னது, இந்த 17 கண்டிப்பாக கை வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த 17 இயை விட வந்து அவன் சின்னவனாக இருக்கணும். அப்போ 17 வச்சால் தான் இந்த 23 போட முடியும். அப்போ அதையும் விட்டுலாம். அப்போ இந்த 22 28 பிட்வீனில் கண்டிப்பாக வைக்க முடியாது. 22 28 ஏன் வைக்க முடியாது அப்படின்னா 6 வந்துடும், இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 6 வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வாங்க, 28 33 மட்டும்தான் இருக்குது. அப்போது 28 இவனுக்கு வச்சோம் அப்படின்னா, இவனுக்கு 33 வச்சோம் அப்படின்னா மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, 5 வருதா? 33 28 மைனஸ் பண்ணால் 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குதா, ஓகேவா? இப்போ சி வந்து 22 இல்லைன்னா பி தான் 22. அப்போ சி என்ன வந்துடும், ரிமைனிங் இருக்க 17, அதுதான் ஆன்சர். புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 33, அதை கிளியராக எழுதிடுறேன் பார்த்துக்கோங்க, சரியா? முடிஞ்சா ஆன்சர் எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக படித்து ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குமே தவிர, நீங்களாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம். புரிஞ்சிச்சா? இப்போ டேரெக்டாக ஆன்சர் போட போயிடலாமா? இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஃபிலிம்ஸில், ரொம்ப பெருசாக பயப்பட தேவையில்ல. நீங்கள் ஃபிலிம்ஸில் ஈஸியாக கேட்கணும்னா இப்படி தான் இருக்கும், மாடரேட்டாக கேட்கணும்னா முன்ன கொடுத்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளோர் பசில பொறுத்த வரைக்கும், சரிங்களா? பயப்படவே தேவையில்லை, நம்ம எல்லா மாதிரி மாடலும் பத்தரலாம், சரிங்களா? எல்லா மாதிரி மாடலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், சரியா? இப்போ பாருங்கள், ஏ லிவ்ஸ் ஆன் விச் ஃப்ளோர், ஏ வந்து எந்த ஃப்ளோரில் இருக்கான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான், சரிங்களா? ஏ எங்கே இருக்கான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான், சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா, வாட் இஸ் ஏஜ் ஆஃப் சி, சியோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சியோட ஏஜ் என்ன, 17. சியோட ஏஜ் வந்து பார்த்தோன்னா 17 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம், சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் இஸ் டேஸ் இயர்ஸ் எங்கர் தென் த பர்சன் ஆன் தேர்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கவனுக்கு எஃப் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற விட எஃப் வந்து எவ்வளோ எங்கே இருப்பான், 10 இயர்ஸ் எங்கே இருப்பான், அவன் 23 இவன் 33, சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னது, 10. இதெல்லாம் கவனமாக போடணும், சரியா? அடுத்தது பாருங்கள், ஹூ லிவ்ஸ் இமிடியேட்லி எபோ பி, யார் வந்து பிக்கு இமிடியேட் எபோவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பிக்கு இமிடியேட் எபோவில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, பிக்கு இமிடியேட் எபோவில் எஃப் 23 ஏஜ் இருக்கவன் இருப்பான், எஃப் இருப்பான் இல்லைனா 23 ஏஜ், ஓகேங்களா? எஃப் தான் இருக்குது, எஃப் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் யங்கஸ்ட் அண்ட் எல்டஸ்ட் பர்சன், இந்த யங்கஸ்ட் பர்சனுக்கும் எல்டஸ்ட் பர்சனுக்கும் பிட்வீனில் எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? யங்கஸ்ட்டுக்கும் எல்டஸ்ட்டுக்கும், சரிங்களா? இந்த 33 இந்த 17 பிட்வீனில் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது நமக்கு, சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, டவுட் இருந்தால் நான் சொல்கிறேன் இல்லையா, கமெண்ட் பேஜில் போயிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அதை பார்த்து போட்டுருவேன், சரிங்களா? அடுத்த இதிலே வந்து பார்த்தோன்னா அடுத்த செஷன்லேயே உங்களுக்கு நான் எல்லாமே கிளியராக கொடுத்துருவேன், சரிங்களா? நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம கிளியராக அவங்க மைண்டை வந்து பார்த்தோன்னா கிளியராக நம்ம வச்சுக்கணும், சரிங்களா? மைண்ட் கிளியராக இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க முடியும், கரெக்டாக வந்து பர்சனலையும் சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு புரியுற மாதிரி எடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துடலாம், சரிங்களா? நமக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துருவேன், சரிங்களா? அதனால் டவுட் எதனா இருந்தாலும் கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம்,
நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு வந்து ஃப்ளோர் ஒரே மாடலில் வச்சுட்டேன் சரிங்களா. அந்த ரெண்டு வைக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 6 6 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எடுக்கிறது உங்களுக்கே தெரியும், ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி சேம் கொஸ்டின் எடுக்கிறது சரிங்களா, அதையே தேடி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதே மாடலில் டெவலப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா பேரலல் ரோ ரெண்டு பார்த்துடலாம் சரிங்களா. இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியான, கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் வச்சுருக்கேன். எக்ஸாமில் 16 14 12 அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்ம என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதையே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஈஸியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மாட்ரேட்டை நாளைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், டேரெக்டாக 14% ஆர் சிட்டிங் இன் ஏ டூ பேரலல் ரோஸ் சச் தட் 7% சிட்டிங் ஈச் ரோ, 7% சொல்லிட்டு 7%மே கொடுத்துட்டான். இங்கே எதுவுமே வேக்கன்ட் கிடையாது. பி கியூலேருந்து வி வரைக்கும் கொடுத்துருக்கான், பியில் ஸ்டார்ட் பண்ணி வி வரைக்கும், அப் டு வி வரைக்கும், ஏல ஸ்டார்ட் பண்ணி எஃப் வரைக்கும் கொடுத்துருக்கான் சரிங்களா. எஃப் சாரி ஜி வரைக்கும் வந்தால் தான் செவனாக, ஜி வரைக்கும் கொடுத்துருக்கான் நமக்கு சரிங்களா. இங்கே வி வரைக்கும் கொடுத்துருக்கான், இங்கே ஜி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ரோ டூ அப்படின்னு சொல்லியிருக்கான். ரோ ஒனில் இருக்கவங்களாம் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களாம், நோட் பண்ணிக்கோங்க. ரோ ஒன்லாம் சவுத்து, நெக்ஸ்ட் பாருங்கள். அப்புறம் ரோ டூலாம் என்னவா தான் இருப்பான், நார்த்தாக இருப்பான், ஏன்னா ரெண்டுமே பேரலல் ரோ, இவனை ஃபேஸ் பண்ணி தான் அவன் இருப்பான் சரிங்களா. இந்த பர்சன்ஸ் ஆர் போத் ரோ ஃபேஸஸ் ஈச் அதர், அவ்வளோதான் சரிங்களா. இந்த பிக்யூஆர்எஸ்டிவிலாம் வந்து சவுத்து சரிங்களா. இந்த ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்லாம் வந்து பார்த்தோன்னா ஜி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நார்த்து. டேரெக்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். அங்கே பாருங்கள், பி சிட்ஸ் தேர் டு த ரைட் ஆஃப் யூ ஓகேங்களா, பி சிட்ஸ் தேர் டு த ரைட் ஆஃப் யூ. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்த உடனே எழுத ஆரம்பிச்சிடலாம். பி சிட்ஸ் தேர் டு த ரைட் ஆஃப் யூ, ஊ சிட்ஸ் ஆப்போசிட் டு சி சரிங்களா. அந்த யூ வந்து பார்த்தோன்னா சிக்கு ஆப்போசிட்டில் இருப்பானா. நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் ஊ சிட்ஸ் அட் த ஒன் ஆஃப் த எண்ட், எஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்டில் இருப்பானா, சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி சரிங்களா. அப்போ இதை வச்சு ஈஸியாக போட்டலாம், சி வந்து யாருக்கு ஆப்போசிட்டில் இருப்பான், யூக்கு ஆப்போசிட்டில் இருப்பான். இப்போ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், யூ இங்கே இருப்பான் பார்த்துக்கோங்க, சி வந்து பார்த்தோன்னா இங்கே இருப்பானா. சிக்கு செகண்ட் ரைட்டில் யார் இருப்பானா, எஃப் சிட்ஸ் ஒன் ஆஃப் த எண்ட், சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி, சியோட செகண்ட் ரைட்டில் தான் எஃப் இருப்பானா. அப்போ இங்கே தான் எஃப். அப்போ ரிமைனிங் வந்து இவன் ஒரு எண்டில் வந்துட்டானா, ரிமைனிங் இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 4% வந்துருவாங்களா. அப்போது இங்கே அப்படியே அவனை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே இருப்பாங்க. அப்படின்னா இதை வச்சு ஈஸியாக ஃபில் பண்ணிடலாமா, முடிஞ்சா 7 7 கரெக்டாக இருக்காங்களா, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 3 ஓகேவா, ஈஸியாக ஃபில் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணலாம், பி சிட்ஸ் தேர் டு த ரைட் ஆஃப் யூ, யூக்கு தேர் ரைட்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர் ரைட்டில் பி, முடிஞ்சிச்சா, கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. இதில் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கணுமா, கண்டிப்பாக எடுக்கணும் சரிங்களா. ஆனால் வந்து அது எடுக்காமே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸில் பார்க்கணும். நம்ம வந்து மாட்ரேட் கொஸ்டின் தான் வந்து கண்டிப்பாக டூ பாசிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம் சரிங்களா. நம்ம நீங்கள் எழுதும் போதே எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே பி, இங்கே பாருங்கள், இங்கே யூ, இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ஒரு பாசிபிலிட்டி, இங்கே இங்கே இருக்கணும் சரியா, கரெக்டாக எடுத்துட்டோம் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா சி இருக்கணும் நமக்கு, இங்கே வந்து எஃப் இருக்கணும். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம், ஆர் இஸ் அட்ஜஸ்டன்ட் டு யூ, ஆர் வந்து யூக்கு அட்ஜஸ்டன்ட்டில் இருக்கணும். ஆர் இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்போ ஆர் இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. முடிஞ்சிச்சா, ரெண்டு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 2% சிட் பிட்வீன் பி அண்ட் டி, பிக்கும் டிக்கும் பிட்வீனில் 2% இருப்பாங்களா, 2% இருப்பாங்க, சச் தட் பி இஸ் ஆப்போசிட் டு கியூ, பி வந்து பார்த்தோன்னா கியூக்கு ஆப்போசிட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பியும் கியூவும் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா, புரிஞ்சுதா. பி கியூ ஆப்போசிட் அதனால் அப்படி எழுதியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ அண்ட் ஜி சிட்ஸ் அட்ஜஸ்டன் டு ஈச் அதர், ஏவும் ஜியும் அட்ஜஸ்டன் டு ஈச் அதராக இருப்பாங்களா, ஏவும் ஜியும் அட்ஜஸ்டன் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜி எங்கனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஜி இங்கே எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த பிஎன் டியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் டைம் படித்தோம், ஏன்னா இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எந்த கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறதோ அதான் நம்ம ஏன்னா படிச்சு படிச்சு எழுதிட்டு போகிறோம். படிச்சுட்டு வந்து எழுதலை, படிச்சு படிச்சு எழுதிட்டு போகிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். டி சிட்ஸ் டு த இமிடியட் ரைட் ஆஃப் வி, டி வந்து பார்த்தோன்னா விக்கு இமிடியட் ரைட்டில் தான் இருப்பான். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு எண்டில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டி சிட்ஸ் டு இமிடியட் ரைட் ஆஃப் வி அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இங்கே மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டி சிட்ஸ் டு இமிடியட் ரைட் ஆஃப் வி சவுத்துங்கிறதுனால இது விக்கு லெஃப்ட்டில் போட்டால் தான் அது வந்து பார்த்தோன்னா ரைட் சரிங்களா. சவுத்துனா விக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா தான் வந்து என்ன, இந்த பக்கம் பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து அது ரைட், அதனால் அப்படி போட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ் டஸ் நாட் சிட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட், எஸ் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்லையுமே வரமாட்டோம். அப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எஸ்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ கீழே பாருங்கள், டி சிட்ஸ் டு இமிடியட் ரைட் ஆஃப் வி அப்படின்னு சொன்னால் வி இங்கே டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் எங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரக்கூடாது. அப்போ என்ன ஆச்சு, இந்த பாசிபிலிட்டி இங்கேயே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு புரியுதா. அப்போ வந்து இது மட்டும் தான் நமக்கு வரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே கியூ மட்டும்தான் இருக்குது. கியூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கியூக்கு ஆப்போசிட்டில் யார் வருவான், பியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பிக்கும் டிக்கும் பிட்வீனில் எவ்வளோ பேர், ரெண்டு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கண்டிஷன் கொடுத்தான், ஏஜியும் அட்ஜஸ்டன்ட் டு ஈச் அதர், ஏடி இங்கேயும் வரலாம், ஏஜி இங்கேயும் வரலாம். ரிமைனிங் நமக்கு வேறு என்ன இருக்குது, ஏபிசிடிஎஃப் இ மட்டும் இல்லை சரிங்களா. முடிஞ்சா இந்த பாசிபிலிட்டி தப்பாயிடுச்சு, இந்த பாசிபிலிட்டி அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. இந்த ஏக்கும் ஜிக்கும் வேறு எந்த கண்டிஷனுமே நமக்கு கொடுக்கல, கரெக்டாக போட்டோம்.
ஒரு வாட்டி வேணா செக் பண்ணிக்கலாம். நம்ம வேற எங்கேயாவது கொடுத்துருக்கா பாருங்க, ஏ நமக்கு ஏ ஒன் ஜியும் எப்படி இருப்போம் அட்ஜஸ்டன்ட் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, முடிச்சிட்டோமா? ஓகே, கொஸ்டின் பார்க்க போகலாமா? ஊ சிட்ஸ் டூ இமிடியட் ரைட் ஆஃப் பி, பியோட இமிடியட் ரைட்டில் யார் இருக்காங்க? கியூ இருக்கான். ஃபஸ்ட் கொஸ்டின் ஓவர். முடிஞ்சா செகண்ட் பார்க்கலாமா? ஊ சிட்ஸ் ஆப்போசிட் டு ஆர், ஆரோட ஆப்போசிட்டில் யாருங்க இருக்காங்க? டி இருக்கான். ஓகேவா, ஆரோட ஆப்போசிட்டில் டி இருக்கான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டான். QVFDB QVFDB அப்படின்னு சொல்லியிருக்கு. QVFDB எங்கே இருக்குன்னு பாருங்கள், QVFD இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, அப்போ டி தான். சரிங்களா, மற்றவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமெண்டில் இருக்காங்க, அப்போ யார் வரமாட்டான்? பி தான், டி தான் வரமாட்டான், மற்றவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமெண்டில் இருக்காங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஊ சிட்ஸ் டூ இமிடியட் ரைட் ஆஃப் டி, டியோட இமிடியட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டியோட இமிடியட் ரைட்டில் யார் இருக்காங்க? ரைட்னா இந்த பக்கம் சி. சரிங்களா, சி இருக்கான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஊ சிட்ஸ் டூ இமிடியட் ரைட் ஆஃப் பி, பியோட இமிடியட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமெண்டில் தான் இருந்தால் அந்த ஏவும் ஜி இருந்துச்சு. என்ன டவுட்டாக இருந்தால் ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம். பி இங்கே தான் இருக்கான், எக்ஸ்ட்ரீமெண்டில் ஏஜி தான் இருக்குது. அப்போ யார்? கெனாட் பி டிட்டர்மைன். ஏஜி அதில் கொடுத்துருக்கான், கெனாட் பி டிட்டர்மைன் கொடுத்துருக்கான். அப்போ என்னது? கெனாட் பி டிட்டர்மைன், ஏன்னா ஏஜியா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அப்படின்னா என்னது? கெனாட் பி டிட்டர்மைன் தான் போடணும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, கொஸ்டின் எல்லாம் ஓவர். உங்களுக்கு வந்து இந்த பசில் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது புரியல அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாகவும் அந்தளவுக்கு கிளியராகவும் தான் எடுத்தேன். சரிங்களா, இதை விட ஷார்ட்கட்டாக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த பசில்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இதிலேருந்து ஷார்ட்கட் எப்படி எடுக்கணும், சரிங்களா, டேரெக்டாக எப்படி போடலாம். இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா டைம் முடியறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு செக்ஷன் டைம் இருக்கும், 1 மினிட் தான் இருக்கும். நம்ம ஒரு பசில் போடாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த 1 மினிட்ல அந்த பசிலில் என்னால் ஆன்சர் போட முடியும், எப்படி போடலாம் அப்படிங்கிற பசில்ஸ்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, இது ஏன் நான் ஃபஸ்ட்டே சொல்ல லாஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து இதை பார்த்த நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சும்மா வந்துட்டு செக்ஷன் வந்து பார்த்துட்டு எட்டி போட்டு எட்டி பார்த்துட்டு போகிறாங்களே அவங்களுக்குலாம் அந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு பசில் இருக்குது அப்படின்னா மூணாவது பசில் தான் அந்த மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணி சொல்ல போகிறோம். சரிமா, சரிங்களா, உங்களுக்கு வந்து எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குறது என்னோட வேலை. சரிங்களா, நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்கெட் தமிழ்நாடு கிராம பேங்க் அதை அச்சீவ் பண்ணுறோம். தமிழ்நாடு கிராம பேங்க் லோகோ போட்ட வேகன்சி, நம்ம ஒரு வேகன்சி கண்டிப்பாக 2-1 அடிச்சுட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கும். சரிங்களா, 2-1 அடிக்கணும்னால ரெண்டுமே கூட அடிக்கலாம். ஓகேவா, ரீசனிங்கில் 40 அவுட் ஆஃப் 40 நம்ம வாங்குகிறோம். ஓகேவா, சரிங்களா, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. சரிங்களா.